வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் அன்பர்களே நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை உங்களுக்கு பதிவிட்டு பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் நிறையா புதிதான விஷயங்கள் நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்பக்கப்போ அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்களை கூட உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறையா அன்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நிறையா இந்த எங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா அதை அதை பார்த்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்த அன்பர்கள் நிறைய பேர் நண்பர்களாக மாறியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு பொழுது யூஸ்வலாக எல்லாருமே சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன் நானும் சொல்லணுமா இல்லை அவசியம் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால என்னுடைய முறைகளில் இந்த குரு பயிற்சி பலன் வரக்கூடிய இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பொன்னவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து ஆகி தனது சொந்த வீடான தனுசு மண்டலத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிறார் இதனுடைய பலன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்படி பலனளிக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் என்னுடைய முறைகளில் பார்ப்போம் அதாவது இந்த பொதுவாக குரு பயிற்சியும் சனி பகவானுடைய பயிற்சியும் ராசிக்கு மட்டுமே பயன் அளிக்கிறது லக்கணத்திற்கு பயன் அளிப்பது அல்ல ஆனால் ராகு பகவான் மட்டும் லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் என்னுடைய க என்னுடைய குருமார்களுடைய கண்டுபிடிப்பின்படி லக்ன பாவகத்துக்குத்தான் பலன் அளிக்கிறார் ராசிக்கு ராகு பகவான் பலன் அளிப்பது இல்லை அது சரியாக வருகிறது நான் பார்த்து கேட்டவங்களுக்கு சரியாக வருகிறது அதனால் ராகு கேது பயிற்சிக்கு வந்து நான் லக்னத்துக்கு தான் போட்டிருப்பேன் இது வந்து குரு பயிற்சிக்கு வந்து சனி சனிப்பயிற்சிக்கும் வந்து ராசிக்கு தான் பலன் அளிக்கிறது இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் குரு குரு பயிற்சி அப்போ இந்த ராசிக்கு குரு பகவான் இது நாள் வரை மூணாம் இடத்துல இருந்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு அவங்கவுங்க வயசுக்கு தக்கவாறு அவங்கவுங்க வயதுக்கு தக்கவாறு விஷயங்கள் நட நடைபெறும் உதாரணமாக ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்கள் கன்னியா ராசி அன்பர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா உங்கள் லக்கணத்துக்கு அவரே உங்கள் ராசிக்கு அவரே நாலாம் அதிபதி அவரே பாதகாதிபதி அவரே கேந்திராதிபதி அப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் நாளுக்கும் ஏழுக்கும் உடைய குரு நாலாம் இடம் என்ற சுகஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு கன்னிராசிக்கு அவர் பாதகாதிபதி ஆனால் தனுசு வீட்டில் இருக்கார் துன்பத்தை கொடுத்தாலும் தப்பிச்சுக்கலாம் ஆனால் அவர் பார்க்குற வீடு என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அது மூணு எட்டுக்குடைய வீடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒரு தொழிலுக்காக ஒரு விரயம் செய்யக்கூடிய காலம் விரயம்னா சுப விரயம் ஒரு தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா எட்டுங்கிறது ஏற்கனவே தொழில் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தொழில் முடங்கிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஏதாவது எங்களுக்கு ஒரு அந்நிய முதலீடு கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்நிய மனிதரோ அந்நிய முதலீடோ கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி அப்படின்னா கண்ணீராசிக்கு எட்டாம் இடத்தையும் கன்னீராசிக்கு எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டுங்கிறது முடக்கம் எட்டுங்கிறது அதீத வட்டி கட்டுறது பத்துங்கிறது தொழில் பன்னெண்டுங்கிறது அந்நிய மனிதர் அந்நிய நாடு அந்நிய முதலீடு தொழில் முடங்கி இருக்குது இந்த ராசிக்கு மூணாம் இடத்துல உட்காந்தார் மூணாம் இடத்துல வந்து துரியோதனன் படை மாண்டது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது துரியோதனனுக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் வந்த பொழுது தான் அவருடைய படையே மாண்டதான் இவ்வளோ காலமாக மூணாம் இடத்துல உட்காந்த குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துக்கு வர்றாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய சுகஸ்தானத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இதே விஷயத்தை ஒரு முப்பது வயசு ஆளுக்கு சொல்லக்கூடாது அவர் ஆரோக்கியமாக இருப்பார் அவருக்கு பெரிய ஹெல்த் பாதிப்புலாம் வராது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதை தான் கால தேச வர்த்தமானம்னு சொல்லணும் ஐம்பது வயசுக்கு மேலே ஒருத்தவங்க வர்றாங்கன்னா ஐயா ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது கவனமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி எட்டாம் இடத்தை காட்டுது ஸோ ஒரு சர்ஜரி ஏதோ பண்ணுற மாதிரி காட்டுதுங்க ஐயா பத்தாம் இடத்தையும் காட்டுது ஸோ தொழில் பண்ணிகிட்ருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு விபத்தை காட்டுது அதே மாதிரியே பன்னெண்டுங்கிற ஒரு பண விரயத்தையும் காட்டுது கவனமாக இருக்கணும்னு சொல்லணும் அவங்களுடைய தசாபுக்தியை வச்சு பலன்கள் மாறும் இப்போ இந்த வந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு தொழிலெலாம் முடங்கியிருக்கு அதை ரெலி அதை ரெடி பண்ண போகிறாரு பத்துங்கிற தொழிலை மாற்றி அமைக்கிறதுக்கான வேலையை செய்ய போகிறார் ஏன்னா அது காலபுருஷனுக்கு மூணாம் இடம் மிதனோ அந்த தொழில் நிறுவனத்தையோ தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய இடத்தையோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும் பன்னெண்டுங்கிறது விரயத்தை ஸ்டாப் பண்ண போகிறார் ஒரு அந்நிய முதலீடு இன்னொருத்தர் ஒருத்தர் கூட்டாக வந்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏன்னா அவரே நாளுக்கு ஏழு கூடையவர் நான் வரேங்க உங்கள் தொழில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் ஐடியா நல்லா இருக்குது உங்கள் தொழிலை இப்போ செஞ்சு இறங்கி வந்து சப்போர்ட் பண்ணால் பணம் என்கிட்ட இருக்குது இறங்கி செய்வோம் அப்படின்னா ஒரு கூட்டு முயற்சிக்கு சூழல் பார்த்துக்கோங்க ஒரு தகுந்த ஒரு ஜோதிடரிடம் ஆலோசனை செய்து உங்கள் ஜாதகத்தில் கூட்டு தொழில் செய்யலாமாங்கிறதையும் பார்த்துட்டு அவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான விஷயத்தை மாற்றிக்கோங்க ஸோ இப்போ எட்டுங்கிற வட்டி கட்டுறதுக்கும் பத்துங்கிற தொழிலுக்கும் பன்னெண்டுங்கிற லாஸுக்கும் அப்படியே பலனை மாற்றப்போகுது நற்பலன்களை வாரி வழங்க போகுது உங்கள் ராசிக்கு அயன சயன ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் போகஸ்தானம் சொல்லக்கூடிய வீடு யாருக்காவது கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆக போகுது யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கப் போகுது யாருக்கெல்லாம் தொழில் அமையலையோ அவங்களுக்கு தொழில் அமையப்போகுது அதே மாதிரி யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறீங்களோ வெளிநாட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு பத்துங்கிறது ஆறு பத்து உத்தியோகம் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு சரி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழிலை விருத்தி பண்ணணும் பன்னெண்டுங்கிறது ரெண்டு இடத்துல ஆஃபீஸு ரெண்டு இடத்துல நிர்வாகம் பன்னெண்டாம் இடங்கிறது ரெண்டு இடத்துல அலுவலகம் எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா செய்யுங்க சூப்பராக வரும் இந்த கன்னிராசிக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத தகுந்த ஒரு நல்ல ஜோல்டர்களை சந்தித்து அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு முடிவெடுத்துக்கோங்க மற்றபடி தொண்ணூறு சதவீதம் நற்பலன்களே உண்டு இப்போ இந்த இடங்களில் யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் மேசத்தில் செவ்வா மேசத்தில் புதன் மேசத்தில் குரு மேசத்தில் சுக்கரன் மேசத்தில் சனி அதே மாதிரி மிதுன ராசியில் சூரியன் மிதனராசியில் செவ்வா மிதுனத்தில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் மிதுனத்தில் குரு மிதினத்தில் சனி அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சிம்மத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஜாதகங்களை எடுத்து நீங்களே ஆய்வு பண்ணிக்கோங்க குரு நிற்கிற இடத்துல இருந்து குரு தனுசில் இருக்கார் மேசராசிலேயும் மிதுன ராசிலையும் சிம்ம ராசிலையும் யாருக்கெல்லாம் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது சூரியங்கிறது ப்ரொமோஷன் சூரியங்கிறது பதவி இப்போ வரக்கூடியதாக உள்ளாட்சி தேர்தல் ஒரு வேளை வந்ததுன்னா ஐயா நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலாமா நின்னா வெற்றி உறுதி ஐயா நான் சொத்து வாங்கலாமா சொத்து எனக்கு அமையுமா செவ்வாங்கிற சொத்து அமையும் ஐயா பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா செவ்வாங்கிறது கணவர் அமையும் ஐயா பையனுக்கு பொண்ணு கிடைக்குமா பொண்ணு அமையும் ஐயா எனக்கு பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் நிலம் வாங்கலாமா நிலம் கிடைக்கும் தொழில் எனக்கு அமையுமா சூப்பராக அமையும் அதே மாதிரி மிதுனத்துலேயும் சூரியன் இருக்கார் ஸோ இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஆபரணம் வாங்குவோமா ஆபரணம் வாங்குவீங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற பெண்ணுக்கு மாப்பிளை அமையுமா அமையும் சுக்கரங்கிறது பையனுக்கு பெண் கிடைக்குமா கிடைக்கும் புதன்கிற ஒரு காளி நிலம் சனிங்கிற வேலை வாய்ப்பு குறுங்கிற பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரியே சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சரி ஐயா சிம்ம வீடு மருத்துவ வீடு மேசை வீடு மருத்துவ வீடு பையங்க நீட் தேர்வில் பாஸ் ஆவாங்களா ஆவாங்க வரக்கூடிய நீட் தேர்வில் அதே மாதிரி சூரியங்கிற மருத்துவருக்கு ப்ரொமோட் ஆவாங்களா ஆவாங்க செவ்வாங்கிற சொத்து அமையுமா அமையும் செவ்வாங்கிற வீடு வண்டி வாகன யோகம் அமையும் புதங்கிற நிலம் புதன்கிற கல்வி கல்வியில் ஒரு ப்ரொமோட்டு ஒரு மேற்படிப்பு அமையுமா அமையும் அதே மாதிரி குரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுப நிகழ்வு நடத்திடுவோமா நடத்துவீங்க சுக்கரன் ஐயா பையனுக்கு பொண்ணு அமையலை நல்ல பொண்ணு அமையுமா சுகபோக வாழ்க்கை இருக்குமா இருக்கும் சனிங்கிற தொழில் ஐயா அவ்வளோ காலம் முடங்கி இருந்துச்சு இப்போ நான் தொழில் ஒன்று துவங்கலாமா வேலைக்கு போயிட்டுருக்கேன் சொந்த தொழில் செய்யலாமா தான் செய்வீங்க இதெல்லாம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி ஆதாயம் 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 நூறு சதவீதம் மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்